கோயம்புத்தம்பட்டிக்கு பக்கத்தில் மோபிரிபாளையங்கிற கிராமத்தில் நம்ம கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த பூமி வந்து ஒரு பதினேழு வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம சாதாரண ஒரு மொட்டைக்காடு இங்கே வாங்கினோம், வாங்கி நிறைய மரங்கள் வச்சுருக்கிறோம். எதுக்காகனா ஒரு இயற்கை சூழ்நிலையில் வாழணுங்கிறதுக்காக. சுற்றியும் நம்ம சோமனூர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்லில் பொல்யூஷனாக இருக்குது, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நல்ல சுத்தமான காற்று சுவாச்சு நல்லா வாழணுங்கிறதுக்காக வச்சா தான். வேறு காமனான மரங்கள் எல்லாம் கலந்து வச்சுருக்கிறோம். இயற்கை விவசாயம் வந்து இப்போதைக்கு வாழை போட்டிருக்கிறோம், வெங்காயம் வச்சுருக்கிறோம். அந்த நாட்டு மாட்டிலேருந்து ஜீவாமிரதம் ஒன்று போட்டு அந்த ஜீவாமரத்தில் மட்டும்தான் காட்டு கொடுக்குறோம். கூட மீன் அமிலம் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு தவிர வேறு காட்டுக்கு எதுவும் பயன்படுத்துறதில்ல. இந்த மண்ணும் நம்ம வாங்கினதுலேருந்து ரசாயன உரம் பார்த்ததில்லை, அதுக்கு முன்னாடியும் பார்க்காத காடு தான். ஒரு மானாவரியாக சோளம் விதைக்கிற மாதிரியான காடு, ஒரு 20-30 வருஷம் சும்மா இருந்த காடு தான். இது சுற்றியும் ஒரு உயிர் வேலி ஒன்று போட்டிருக்குறோம், கிழவு வேலி. அதில் எல்லா வகையான மூலிகை செடிகளுமே போட்டு வச்சுருக்குறோம். தண்ணி இங்கே வந்து நம்ம வர்றப்போ தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. போர் போட்டோன்னா ஒரு 1000 அடியில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தேவையான வேலைகள் மழைநீர் குட்டைகள் 2-3 தோண்டி வச்சோம். இப்போ தண்ணி ஒரு 4 ஏக்கரம் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குது. எல்லா மரங்களும் ஒரு 15 வருஷம் வயசான மரங்கள் தான் வச்சு, 15 வருஷம் 10 to 15 வருஷத்துக்குள்ளான மரங்க. தண்ணி இல்லாத காலங்களில் ஒரு வச்சு ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு பெரிய வறட்சி வந்து தண்ணி சரியாக பாய்க்க முடியல. அதில் வெளியூர் மரங்கள் பூரா காஞ்சி போச்சு. திருப்பி மிச்சம் இருந்த நம்ம ஊர் மரங்கள் மட்டும்தான் நின்னது. அதுக்கப்புறம் ஒரு புரிதலாச்சு, வெளியூர் மரங்கள் நம்மளுக்கு ஆகாது, நம்ம சீதோஷ நிலையை தாங்கி வளராது அப்படிங்கிறதுல அந்த மரங்களை விட்டு போட்டு திருப்பி நம்ம ஊர் மரங்களாக வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம ஊருங்கள் மரம் வைக்கிறதே கரெக்டு. அதில் முடிஞ்ச வரை கூடுமான வரைக்கும் எல்லா மரங்களும் நம்மக்கிட்ட ஒரு மரமாக வச்சுருக்கணுங்கிறதுல எல்லா மரங்களும் வச்சுருக்கிற பழம் மரங்கள், டிம்பர் ஆகிற மரங்கள் அப்படின்னு எல்லா வகையான மரங்களையும் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம காட்டை சுற்றியும் பூரா பனை மரங்கள் நிறைய வச்சுருக்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மரங்களுக்கு மேலே வச்சுருக்குற விதை போட்டது ஒரு 500-600 இருக்குது. இப்போ ஒரு 200-300 விதைகள் முளைச்சாச்சு. பெரிய லாபகரமாக இருக்குமானா முழு நேரம் பண்ணணும்னா கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். எப்படி லாபகரமானா நிறைய நேரம் கொண்டு போய் கடைகளுக்கு விற்காமல் ஒரு டவுனுக்குள்ளே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக அல்லது ஒரு வீதியிலேயோ ஒரு 10-20 வீடுகளுக்கு நம்ம நேரடியாக காய்கறி அல்லது பால் இந்த மாதிரி வச்சு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியாது. அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோ கொஞ்சம் தொழில் தரியும் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ஒரே ஆள் கவனிக்க முடியாதனால நஷ்டமாகாத அளவுக்கு பண்ணுறோம். கண்டிப்பாக நஷ்டத்துக்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம எந்த பொருளும் 1 ரூபாய்க்கும் கூட வெளியிலேருந்து கொள்முதல் பண்ணுறது கிடையாது. வாழைக்கன் ஒரு காட்டில் போடுறோம், அடுத்த அதே கண் எடுத்து இன்னொரு காட்டுக்கு போட்டுறோம். உரம் அப்படிங்கிறது வாங்குறதே கிடையாது. இந்த பூச்சி தாக்குதல், இந்த வெங்காய காய்க்கு போடும்போது பூச்சி தாக்குதல் வந்து அது 10 இலை கசாயம்னு ஒன்று இருக்குது. அது 10 விதமான தலைகள், வாசனை, கசப்புத்தன்மை, இந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியான கசப்பு வாசனை ஈக்கிற தலைகளை ஒரு 10 தலை போட்டு கோமயத்தில் ஊற வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணிடுறோம். அது ரேராக தேவைப்படுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் மருந்து இல்லாமல் விவசாயம் பண்ண என்ன ஈல்டு எடுத்தாங்களோ அந்த ஈல்டு நம்ம இப்போ எடுக்கலை. அப்படின்னா மருந்து வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம விவசாயி ஈல்டு எச்ஐ போச்சுன்னு சொல்கிறோம், அது கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு மாயை. ஒரு உர சாக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு திராட்சை பழத்தை நீங்கள் படம் எடுத்து போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க அந்த திராட்சை பழமும் அல்லாத ஒரு இளநியோ எந்த காய்க்கு ஒரு வாழைத்தார பார்த்தீங்கன்னா கூட அதில் போட்டுக்கிறது இந்த நாட்டிலேயே விளையாத ஒரு அற்புதமான படம் எடுத்து போட்டிருப்பான். அதை பார்த்து விவசாயி அதே மாதிரி காய்க்கும் நினச்சி வாங்கி அடிக்கிறாங்க. அது வேண்டியதில்லை, இது பண்ணனாலே போது இதுலேயும் நல்லா காய்க்குது, எந்த பெரிய நோய் தாக்குதலும் இல்லை. சுத்தமான 100% மருந்து இல்லாத உணவு தான் விவசாயிக்கு கொடுக்கணுங்கிறது என்னோடய, அதுதான் முழுமையான விவசாயிகளுக்கு அர்த்தம். இப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தேவையான ஜீவாமிரதம் இந்த மெத்தடில் தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2000 லிட்டர் டேங்க்கு, இந்த மாதிரி ஒரு பேரல் ஒன்று. இதில் வந்து சாணியை கரைச்சி சுத்தமாக வடித்து இதில் ஊற்றிடுறோம். கூட கோமையை கரும்பு சேர்க்கரை கொஞ்சம் மாவு கைப்பிடி மண் இதெல்லாம் போட்டு இதில் கலக்கி வச்சு 3 நாளில் ஜீவாமிரதமாக மாறிடு. இதிலிருந்து இந்த அடுத்த டேங்க்கு வந்துடு. இது 3 நாள் கழித்து இதுக்கு திறந்து விட்டுறோம். இதில் வந்து பாதிதே வரும். அடுத்தடுத்த நாள் நம்ம டெய்லி சாணி ஊற்றிகிட்டே இருக்க வேண்டியது. அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதில் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் நம்ம எப்போ காட்டுக்கு பாய்க்கிறோமோ பாய்க்கிற போது இது எப்போ வேணாலும் காலி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமான மெத்தட். இது வந்து ஜீவாமிரதத்துக்கு புளிக்கிறதுக்கு அதில் ஒரு 5 நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இது 5 நாள் வெயிட் பண்ண வேண்டியதில் நீங்கள் டெய்லியும் ஊற்றிக்கலாம், டெய்லியும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து காட்டுக்குள்ளே நம்ம எங்கே பாசனத்துக்கு வேணுமோ அங்கே போயிடுது. பழைய மெத்தட் என்ன பண்ணுவோம்னா,
ஒரு குப்பங்குழியை ஒன்று பறித்து சாணி உள்ளே போட்டு அதை மக்கா வச்சு ஒரு 6 மாதம் கழித்து காட்டுக்கு போடுவோம். இப்போ அதை வந்து உடனடியாக ஒரு 3 நாள் 5 நாளில் காட்டுக்கு போகிற மாதிரி பண்ணிடுறோம். இதுக்கு செலவும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா தாக்கு. நான் போய் பார்த்த இடத்துல அவர் பண்ணியிருந்தார், ஒரு 10 லட்சம் ரூபா மதிப்பு சொன்னார். இது அவர் பண்ணுறதுக்கு, அவர் பெரிய விவசாயி, மாடு ஒரு 25 மாட்டுக்கு மேலே வச்சுருந்தார், அதை பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதையும் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்டு நம்மளாக பண்ண ஒரு சின்ன விஷயந்தான். இது யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். யார் வந்து பார்த்தீங்கனாலும் சரி, நீங்களே பார்த்துட்டு பிவிசி பைப் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்களே உங்கள் வீட்லேயே நீங்களே அறுத்து செஞ்சுக்கலாம். அது ஒரு நாளுத்து வேலை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தினசரி நீங்கள் இதுலேருந்தே பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமான வேலை. மழை தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிற குடிக்கிறதுக்கு நம்மளை வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 40,000 லிட்டருக்கு ஒரு டேங்க் போட்டு வச்சுக்கிறோம். மழை தண்ணியை வந்து பிடிச்சி வடித்து வச்சிடுறோம். வருஷம் முழுக்க சமையல் குடிக்கிறது எல்லாமே மழை தண்ணியிலையும் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்லை. 100% தெளிவான பன்னீராட்ட தண்ணி இருக்குது. நம்ம வீட்டை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 மரம் இருக்குது. அதனால் நம்ம உங்களுக்கு காடாக இருக்கிறது, அதனால் நம்ம வச்சுக்கிறோம். எல்லோரும் இவ்வளோ வைக்க முடியுமா? 500க்கு மேலே தான் இருக்குது, 500லேருந்து 1000 வரைக்கும் இருக்கலாம். பராமரிப்பு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஏக்கரை ஃபுல்லாக மரம் வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே கூட்டம் மாட்டோம், உள்ள சருகு கரு உழுகிறதால கூட்டம் மாட்டோம். வெளியில் மாட்டுக்கு போடுற சருகு, நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு, இதெல்லாமே உள்ளே பரப்பி விட்டுருவோம். மண்ணுக்கு மேலே ஒரு மூடாக்கு மாதிரி எல்லாமே படர்ந்து கிடக்கு. அதனால் மழை பெஞ்சதுன்னா, இப்போ பேஞ்சிக்கிற மழைக்கு 3 மாதத்துக்கு ஈரம் காயாது. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப வெயில் காலத்தில் முடியலைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 தண்ணி விடுவோம். ரொம்ப வெயில் காலம் தண்ணி மரம் பார்த்தா ரொம்ப இதாக கிடக்குதுன்னா ஒரு தண்ணி விடுவோம். அந்த தண்ணி விட்டிங்கனால 1 மாதத்துக்கு ஈரம் தாங்கிக்கு, ஒரு 15 நாளைக்கு தாங்கிக்கு. வாழை வந்து இப்போது ஒரு இயற்கை அங்காடி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. வெங்காயம் நம்ம நண்பர்கள் வகையில் எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த வகையிலையும் போயிடுது. அளவாக போனோம், 1 ஏக்கரா அந்த மாதிரி தான் போடுறது. போட்டால் இப்போ நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு சொந்தக்காரங்க இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க. பெரும்பால் கீரை போடுங்க, 2 தக்காளி செடி வைங்க, 2 மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, ஏதாச்சும் 4 செடி வச்சு அந்த 1 சென்ட் நிலத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் முழுசாக காய்கறிகளையும் அதில் உற்பத்தி பண்ண முடியாட்டியும் கூட 50% மருந்து இல்லாத காய்கறிகள் உங்கள் வீட்டில் விளைஞ்சதை, அந்த உங்கள் வீட்டில் விளைஞ்சதுங்கிற ஒரு ஆசையோடு பொறிச்சு சாப்பிடுங்க. நோய் இல்லாமல் வாழ்கிறக்கான சிந்தனை. ஒரு நெல்லிக்காய் மரம் வைங்க, ஒரு கொய்யா மரம் வைங்க. இதை வந்து அத்தக்காவண்டம்புதூரில் தங்கவேல் ஐயா இயற்கை விவசாயத்துக்கு வந்து அவர் முழுக்க முழுக்க இதையவே எல்லா வீடு வீடாக போய் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு. அவர் தோட்டத்துலேயே செஞ்சு காமிச்சு கொடுத்துருவார். நீங்கள் அவரையும் கூட அணுகலாம். இந்த மாதிரியான வேலைகளை எல்லாருமே செய்வோம். 1 சென்ட் இடமாச்சு இதுக்கு ஒதுக்கணும். ஏன்னா நம்ம பயன்படுத்தாத இதுக்கு எதுக்கு சிமெண்ட் போட்டு வைக்கணுங்கிறது என்னோடய யோசனை.